ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல. காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில். வீரப்பனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பேபி வீரப்பன் ஒருத்தர் இருந்தாரு, வீரப்பன் மாதிரியே நானும் வரணும்னு ஆசைப்பட்டு. ஐயந்துரையும் சேத்துப்பிள்ளை கோவிந்தனும் தான் அவருக்கு மிக நெருங்கிய கூட்டாளிகள், நம்பகத்தன்மையானவர். நீண்ட காலமாக கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தது இவர்கள் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி வீரப்பன் இடைச்சொருகளாக வந்து சேர்றான். பேபி வீரப்பன் எப்போது முதல் புகைப்படமாக வெளியே வந்தார்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் அது வெளியிடக்கூடாது. அதுவும் நான் தான் அந்த படத்தை எடுத்தது. அவனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்ரோவை விட பிளாக்காக இருக்கும். கண்ணு மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும். முடி வந்து சடா முடி. இந்த சாமியார்கள் இந்த முடியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வளரும் பாருங்க. அர்ஜுனன் வந்து காலில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. அது முதல்ல குண்டு காயம்னு சொன்னாங்க. அது ஒரு உலகாத மர்மமாக இருக்குது, அது குண்டு காயம் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து ஒரு அக்கி மாதிரியான ஒரு கட்டி மாதிரி வந்து இங்கே ஓட்டையாகி அது வீரப்பன் வந்து மஞ்சள் நெஞ்சில் என்னத்தையோ ஒன்று போட்டு செப்டிக் ஆகி கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல வீரப்பனை கொல்லணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்ததா பல செய்தித்தாள்ல வந்து. நீங்கள் கொல்லணும்னு மனசில் நீங்கள் நினச்சிங்கனாலே வீரப்பன் தெரிஞ்சு அவ்வளோ தூரம் வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான ஆள். எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, அவர் படுக்க போகிறாரோ இல்லை இருக்காருன்னா ஏதோ ஒரு இடத்துல தள்ளி போய் தான் அவர் ரொம்ப மிக விழிப்புணர்வான, யாரையுமே நம்பிட மாட்டார். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வீரப்பனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பேபி வீரப்பன் ஒருத்தர் இருந்தார், வீரப்பன் மாதிரியே நானும் வரணும்னு ஆசைப்பட்டு அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் எதிர்காலத்தில் அவரே எதிர்க்கிறதா மாறினார். யார் சார் அந்த பேபி வீரப்பன்? பேபி வீரப்பன் வந்து ஒரு வகையில் வீரப்பனுக்கு உறவினர். அவருக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கும். பேபி வீரப்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19-20 வயசு அந்த ரேஞ்சில் தான் வந்து வீரப்பன் கூட்டத்தில் இணைகிறாப்புல. அதற்கு முன்னாடி வந்து அவர் வீரப்பன் வந்து சந்தன மர பெட்டி தந்தங்களை விற்பனை செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் கூட நிறைய கூட்டாளிகள் மரம் வெட்டுவதற்கு இருந்தவர்கள், அது வியாபாரம் தொடர்பானது நிறையா இருந்திருக்கலாம். அதற்கப்புறம் வந்து வீரப்பன் எப்போ வந்து போலீஸ் தீவிரமாக தேடப்பட்டதோ அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் அவர் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸால் சுடப்பட்டு உயிரிழந்தவர்கள், அதுக்கப்புறம் போனவங்க வந்தவங்க அப்படின்னு அப்படியே ஒரு கொஞ்சம் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய தம்பி அர்ஜுனன், அதுக்கப்புறம் வந்து ஐயந்துரைன்னு ஒருத்தர், சேத்துக்குழி கோவிந்தன். இந்த ஐயந்துரையும் சேத்துக்குழி கோவிந்தனும் தான் அவருக்கு மிக நெருங்கிய கூட்டாளிகள், நம்பகத்தன்மையானவர். நீண்ட காலமாக கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தது இவர்கள் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி வீரப்பன் இடைச்சொருகளாக வந்து சேர்றான். பேபி வீரப்பன் வந்து யார், என்ன, ஏது அப்படின்னு எப்படி வெளியே தெரியுதுன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது 94, அதற்கு முன்பே வந்து வீரப்பனை சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணி. அவர் ஒருத்தர் தான் வந்து வீரப்பன் எப்படி இருப்பார், அதுக்கு முன்னாடியெல்லாம் வீரப்பனுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கர்நாடகா போலீஸால் எடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் போலீஸ்லாம் பிடிச்சா செவத்தில் நிற்க வச்சு நிற்க வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு பெரிய மீசியோட அந்த இவ்வளோதான் இருக்கும் அந்த ஃபோட்டோ. என்லார்ஜ் கூட பண்ண முடியாத ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வீரப்பனுடைய புகைப்படமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியம் வந்து அங்கே சென்று அவர் சந்தித்ததுக்கு பிறகு தான் ஒரு 10 ரோல் கிட்டத்தட்ட படங்கள் எடுத்துகிட்டு வந்தார். 8-10 ரோல் படங்கள், அவரோட டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸு, சும்மா துப்பாக்கி வச்சு பேசுறது வைக்கிறது, அதோட உட்காந்துருக்கிறது, சமையல் பண்ணுறது, போனது வந்ததுன்னு அவரோட ஆக்டிவிட்டீஸை பூராமே ஒரு சிறிய கேமரா வச்சு எடுத்துகிட்டு வந்து அதுதான் வெளி உலகத்துக்கு வீரப்பன் எப்படி இருப்பார், அவர் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற புகைப்படம் வந்தது. அதில் கூட பேபி வீரப்பன் அவர் எடுக்கல. அந்த காலகட்டத்தில் பேபி வீரப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன். பேபி வீரப்பன் எப்போது முதல் புகைப்படமாக வெளியே வந்தார்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் அது வெளியிடப்பட்டது. அதுவும் நான் தான் அந்த படத்தை எடுத்தது. அது வந்து டிஎஸ்பி சிதம்பரநாதன் வந்து கடத்தப்பட்ட போது நடந்த சம்பவம். அப்போ தான் பேபி வீரப்பன் என்கிறவன் முதல் முறையாக வெளி உலகத்துக்கு இவன் இப்படி தான் இருப்பான்றது தெரிஞ்சது. அப்போ தான் அவன் முதல்ல வெளி உலகத்துக்கே வரான். அவனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்ரோவை விட பிளாக்காக இருப்பான். கண்ணு மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும். முடி வந்து சடா முடி. இந்த சாமியார்கள் இந்த முடியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வளரும் பாருங்க, சடா மாதிரி சடா முடின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு முடி அமைப்பு அவனுக்கு. தலையில் ஒரு கர்ச்சீப் அது மேலே கட்டியிருப்பான் சடசடையாக இருக்கும் முடி. அப்படி ரோல் ரோலாக
அடி தொங்கும் அந்த மாதிரியான நீக்ரோஸ் இருக்க மாதிரி நீக்ரோஸ் ஸ்டைலில் தான் இருப்பான் அவன். ஆள் அப்படி தான் இருப்பான். அவன் எப்போ முதல்ல வெளியே வர்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி சிதம்பரநாதன் கடத்தப்பட்டதுக்கு ஒரு வாரத்திற்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா, கடத்தப்பட்டு அதுக்கப்புறம் வீரப்பன் வந்து ஒரு டேப் அனுப்புகிறாப்புல, அதை நாங்கள் தினமணிலேயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் ஃபுல்லாக அரை பக்கத்துக்கு போட்டோம். அது ஃபுல்லாக வந்து தேவாரத்தை திட்டி கெட்ட வார்த்தையில் பேசினா தான் இருக்கும். டேப் ஒரு மணி நேரம் ஓடுதுன்னா 40 நிமிஷம் அசிங்க அசிங்கமான வார்த்தையை தேவாரத்தை திட்டி இருக்கும். மீதி 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னென்ன தேவை, அரிசி மூட அது இதுன்னு சொல்லி, என்னென்ன தேவைகள், மசாலா ஜாமான் இது அதெல்லாம் வந்து உடனடியாக அனுப்பணும்னு சொல்லி இருந்தது. அதில் அந்த டேப்பு வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அவருடைய தம்பி அர்ஜுனன் வந்து காலில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. அது முதல்ல குண்டு காயம்னு சொன்னாங்க, அது ஒரு உலகாத மர்மமாக இருக்குது, அதுக்கு குண்டு காயம் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து ஒரு அக்கி மாதிரியான ஒரு கட்டி மாதிரி வந்து இங்கே ஓட்டையாகி, அது வீரப்பன் வந்து மஞ்சள் இஞ்சலாக என்னத்தையோ ஒன்று போட்டு செப்டிக் ஆகி கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல கால் ஜாயிண்டில் இந்த மாதிரி புண்ணு இருக்குது, காலை வெட்டி எடுக்கிற அந்த மாதிரி ஒரு பெரிய புண்ணாயிடுச்சு அது. அப்போ அதற்காகத்தான் இந்த கடத்தலில் என்னது தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றக்காக. அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் அந்த ட்ராக் தனி. அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அதற்கப்புறம் 2-3 நாட்கள் கழித்து பேபி வீரப்பன் காட்டை விட்டு வெளியே வரான் தனியாக. அது ஏற்கனவே பேசப்பட்டபடி பேபி வீரப்பன் வந்து கலெக்டரை வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் வீரப்பனுடைய மனைவியை வந்து சந்திப்பான், இன்னும் சில உறவினர்களை. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து வீரப்பன் மனைவி வந்து என்னென்னா, போலீஸோட கேம்பில் வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டதாக பல செய்தித்தாள்களில் வந்தது. பல செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டன. இது வந்து வீரப்பன் காதுக்கு போய் ரொம்ப கொந்தளிச்சு தான் தேவாரத்தை திட்டி அந்த ஆடியோ போட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரை சந்தித்து நேரில் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு விசாரிப்பதற்காகவும், வீரப்பனோட சொந்த ஊரில் போலீஸ் நடத்திய அராஜகம்னு சொல்லி அவர்கள் வந்து யார் யாரெல்லாம் தாக்குனாங்க, என்னென்ன அளவுக்கு பிரச்சனை ஆச்சுன்றதை வந்து தெரிந்து கொள்வதற்காகவும் தான் பேபி வீரப்பன் முதல் முறையாக வந்தான். லிங்காபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அதாவது எப்படின்னா, கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தை தாண்டோடனே சிறுமுகை தாண்டோடனே லிங்காபுரம் தாண்டோடனே பவானி ஆறு டேமோட பேக் வாட்டரு. அந்த பேக் வாட்டர் தாண்டினீங்கன்னா மேலே மலைக்கு போகலாம். புளியூர்னு ஒரு மலை கிராமம், அது ரொம்ப டீப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊரே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது வித்தியாசமான குடிசைனா குடிசை மாதிரிலாம், அது வேறு மாதிரியாக இருக்கும். ஆப்பிரிக்கன் வில்லேஜ் மாதிரி இருக்கும். அது ஒரு சாணியால் முழுகப்பட்டு அந்த மாதிரி இருக்கும். அது மலை மேலே ஒரு 12 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த ஒரு பகுதி அங்கே தான் ஆள் இருக்காங்க. ஸோ வந்து அங்கே ஒரு 25 குடும்பங்கள் இருக்குது. ஒரு 100-150 பேர் எவ்வளோதான் இருப்பாங்க. சரியா, இது ஒரு பக்கம். இப்போ வந்து அந்த லிங்காபுரத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா, பேபி வீரப்பன் வரான். அந்த ஃபாரஸ்ட் வழியாக வந்து பரிசலில் ஏறி வர்றான். ஏறி வரும்போது என்னென்னா, நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, இவன் வந்து எந்த வழியாக இந்த வழியாக வரலாம், இன்னொரு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரியான ஒரு சின்ன வாய்க்கால் பாலம் இருக்கும். அந்த பாலத்தை தாண்டினா தண்ணி இல்லாத நேரத்தில் அது வழியாக பைக்கில் வரலாம். ஓகே, ஜீப் போகலாம். அந்த ஒரு பாதை இருக்குது. அப்புறம் எம்ஜிஆர் நகர்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது வந்து பேக் வாட்டரோட ஏரியா. அது வந்து ஒரு மீன்பிடி கிராமம். அந்த பேக் வாட்டர் வழியாக பரிசலில் வந்து இது வழியாக வரலாம் அப்படின்னு நாங்கள் அங்கே ஆளை போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே இருக்கும்போது இந்த லிங்காபுரம் வழியாக வரான். அப்போ தான் வந்து ஒரு 2 புகைப்படம் தான் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவன் துப்பாக்கியை தூக்கிட்டான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கூட அது ஸ்டாப்பு கூட மறைஞ்சு நிறுத்திங்களா இல்லை நேரடியாகவே தேவம் பரிசலில் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பரிசலில் 3-4 நிருபர்கள் இருக்காங்க, இல்லை 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் தான் இருக்கார் இப்போ, துரைன்னு கூட அவர் இருந்தார். இவர்கள் வந்து புகைப்படம் எடுக்க ட்ரை பண்ணோடனே அந்த துரைன்றவர் வந்து என்னென்னா, போலீஸ் ஷூ போட்டிருக்காரு, பிளாக் கலர் ஷூ. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இவரை போலீஸ்னு நினச்சிட்டான். அவர் அப்போயே 50 வயசு இருக்கும். போலீஸ்னு நினச்சி எல்லாத்தையும் துப்பாக்கி முனையில் அந்த பரிசலில் ஏற்றி, வாங்கடா நீங்கள் நிருபர் நம்ப முடியாதுன்னு ஏற்றிட்டு வந்துட்டார். ஏற்றிட்டு வரும்போது நாங்கள் இக்கரையில் நிற்கிறோம். நான் இன்னொருத்தரும் நிற்கும் போது என் கையில் ஒரு கேமரா இருக்குது, பெரிய எஸ்எல்ஆர். கிட்ட வர வர பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரிய உருவம் கையில் AK-47 வச்சுருக்கான். அந்த பரிசலில் விளிம்பில் 3 உட்காந்துருக்காங்க. இவன் நடுவில் வந்து கிட்ட வர வர எடுக்கும்போது கிட்ட வந்தோடனே துப்பாக்கி தூக்கிட்டான், எடுக்கக்கூடாதுன்னு. சரி, நான் அப்புறம் அது பின்ன அப்புறம் வந்தோடனே அரசு ஜீப் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதில் ஏறி நேராக போயிட்டான் கலெக்டர் சங்கர். அவரை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க, எங்கே போகிறான் என்ன போகிறான்னு. அதற்கப்புறம் மீண்டும் ஒரு 4 கழித்து இந்த பகுதியில் வராமல் இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியிலேருந்து பரிசலில் கொண்டு போய் அவனை உள்ளே விட்டாங்க. அதுதான் வந்து அவன் கடைசியாக வெளியே வந்தது 1994. வீரப்பனை கொல்லணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்ததா பல செய்தித்தாள் வந்துச்சு. அதெல்லாம் பொய்யான தகவல். வீரப்பனால் கூட இருந்துட்டு எப்படி வீரப்பனை கொல்றவன் எப்படி வீரப்பன் வந்து எப்படின்னா, எப்படி கேரக்டர்னா, நீங்கள் கொல்லணும்னு மனசில் நீங்கள் நினச்சினாலே வீரப்பன் தெரிஞ்சிடும். அவ்வளோ தூரம் வந்து எப்படின்னா, ரொம்ப ஷார்ப்பான ஆள், ஒவ்வொருத்தனுடைய மனநிலையை அறிந்த ஆள், எப்போவுமே அவேர்னஸாக இருக்கக்கூடிய ஆள். தூங்கும்போது கூட அவர் வந்து என்னென்னா, எல்லாரோடையும் சேர்ந்து தூங்க மாட்டார்.
பல நாட்கள் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவர் படுக்க போகிறாரோ இல்லை இருக்காருன்னா ஏதோ ஒரு இடத்துல தள்ளி போய் தான் அவர் ரொம்ப எப்படின்னா மிக விழிப்புணர்வான யாரையுமே நம்பிட மாட்டார். அவர் அதிகபட்சமாக நம்பினார் அப்படின்னா சேத்துக்குழி கோவிந்தனையும் ஐயன்துறையும் தான் அவர் பெருசாக நம்பியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் வந்து பெருசாக நம்பலை, இல்லைன்னா அவர் எப்பயோ கொல்லப்பட்டிருப்பார். இந்த பேபி வீரப்பன்ற பேர் எப்படி சார் வந்துச்சு? அவனாக வச்சுக்கிட்ட பேர் தான், வீரப்பன் மாதிரி ஆகணும்னு சொல்லி. ஊருக்குள்ளே வீரப்பனுக்கு பயங்கர நேம் இருக்குது அந்த காலகட்டங்களில். அப்போ நம்ம வந்து குட்டி வீரப்பன், பேபி வீரப்பன் இந்த மாதிரி அவனாக ஒரு பேரை வச்சுட்டு கூட சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து வீரப்பனை எதிர்த்து பேசும் துணிச்சலும் தைரியமும் யாருக்குமே இருக்காது நீண்ட காலம் பழகியவர்களுக்கு. ஏன்னா வீரப்பன் வந்து தலைவனுக்குன்னு இருக்கக்கூடிய குவாலிட்டி உள்ள ஒரு ஆள். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தனை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னா, இவனுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு போஸ்டிங்கில் ஒருத்தர் இருப்பான், அவன் பார்த்தா எதாவது மொக்கையாக இருப்பாங்க, ஜால்ரா போட்டு கையால் விழுந்து அந்த போஸ்டிங்கில் இருப்பான், விவரம் தெரிஞ்சவன் கீழே இருப்பான். அப்போ இவனை அவனை பார்த்தாலே இவனுக்கு எரிச்சல் வரும், இவன்லாம் வந்துட்டான் பாடுறான்னு. அப்படின்றது தான் நிறையா இடத்துல நம்ம அலுவலகங்கள் கண்டிப்பாக இருப்பாங்கள. இப்போ மேலே இருக்கிறவன் உண்மையிலே திறமையானவன், நம்மளோட 100 மடங்கு தெரிஞ்சவர் அப்படின்னா இவன் அடங்கி போயிடுவான். அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிற நிறையா விஷயம் இருக்குது, அப்போ உண்மையிலேயே நான் ஆள் ஸ்டஃப் ஆனால் தான் இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல நமக்கு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியால் தான் வீரப்பன். வீரப்பன் வந்து ஷார்ப் ஷூட்டரு. ரெண்டாவது ஒரு விஷயத்தை கணிச்சா அது அப்படியே நடக்கும், எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் இவர்களுக்கெல்லாம் தெரியாது. வீரப்பனை விட்டுட்டு போயிட்டா தலைமை இல்லாமல் அடுத்த நாளே அவன் போய் சேர்ந்துருவான். அதனால் வீரப்பன் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள். இவன் சின்ன பையன் புதுசாக சேர்ந்தவனே என்ன அவனுக்கு சுட தெரியும், எனக்கு சுட தெரியும், ஏன்னா நீ மறட்டுறா, நீ ஏன் அங்கே போக சொல்கிறான், இப்படி இப்படிலாம் பேசி தான் கடைசியில் அவனை போட்டு தள்ளிட்டாங்க, போட்டாங்க, இங்கே போச்சு விட்டாங்க. ஆனால் பேபி வீரப்பன் ஒரு கட்டத்தில் தன்னை சாமியார்னு சொல்லிக்கிட்டதாகவும் புனிதம்லாம் பேசிட்டு யாரும் தொடக்கூடாதெல்லாம் சொன்னாராமே சார். இல்லை அது கட்டுக்கதைகள் எது வேணாலும் இருக்கலாம். அவன் ஒரு அரலூஸ், அவன் ஒரு ஒரு அன்எஜுகேட்டடு. அதே மாதிரி என்னென்னா ஒரு அவனுக்கு எந்த ஸ்டஃப்பும் கிடையாது. அவன் வந்து ஒரு ஒரு ஆசையில் வந்து சேர்ந்தான், துப்பாக்கி பயிற்சி ஆள் பத்தலைன்றதுனால அவர் வச்சுருந்தார். கூட இருந்தான், அப்புறம் கொஞ்சம் முரண்பா கொஞ்ச காலம் தான் இருந்தான் அவன், நீண்ட காலம்லாம் இல்லை, 2-3 வருஷம் இருந்திருப்பான் அவ்வளோதான். அதுக்குள்ளே அவனை போச்சுட்டாங்க எங்கே. ரெண்டாவது வந்து அவனுக்கு அவ்வளோ நாலேஜபிள் பர்சன்லாம் கிடையாது. ஆனால் அவன் வந்து என்னென்னா 9th, 8th, 9th படிச்சிருக்கான், மித்த யாருமே எதுவுமே படிக்கலை. அந்த எழுத படிக்க தெரியுன்ற மாதிரியான ஒரு விஷயம் அவனுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனை சில வேலைகளுக்காக வைத்திருந்தது தான். இதே தவிர அவன் பெரிய வீரனும் பயங்கரமான ஆள், இது இந்த டீம்லேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா அப்படிலாம் கிடையாது. ஒரு இருக்கான் வந்தான் போனான், ஏதாவது இது பேசுனா இதை பண்ணால் அதை பண்ணால் சரி, நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு எப்போ எது பேசுகிறேன்னா காட்டி கொடுத்துருவான், இல்லைன்னா தூங்கும்போது கள்ளத்துக்கு போட்டான்னு என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி இது பண்ணி அவனை பாதியிலே முடிச்சு கட்டிட்டாங்க. எப்படி முடித்தாங்க சார் அவர்? பல கதைகள் உண்டு. அதாவது என்னென்னா அது யாரும் நேரில் பார்த்தவர்கள் யாரும் கிடையாது. வீரப்பனே சுட்டு கொண்டாருன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கூட்டாளிகளே ஓவராக பேசுகிறான்ட்டு இது பண்ணிட்டாங்கன்னு. அவன் வந்து அவன் இறந்து கிடந்தான் ஒரு நாள் அப்படின்றது தான் இது. அது யார் சுட்டார்கள் என்ன பண்ணார்கள்னு அது வீரப்பனோ வீரப்பன் கூட இருந்தவங்களே சொன்னால் தான் தெரியும். அப்புறம் மீதியை வர்றது பூரா கட்டுக்கதை தான். ஒன்று பாடியை பார்த்துருக்கணும், இல்லை யார் பண்ணியிருக்கணும் நான் தெரியணும். அது யார் எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்றது இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லுவாங்க. பெண்கள் விஷயத்தில் போயிட்டான், அதில் போயிட்டான். அதாவது வீரப்பனை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா அவருக்கு முதல்ல ஆகாத இது வந்து பெண்கள் விஷயந்தான். ரெண்டாவது குடி. நீங்கள் வந்து அதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் மட்டும் குடி பழக்கம் கொண்டவன். ஏன்னா அது மலையில் இருக்கவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள் சினிமா பார்க்கும் பழக்கம்லாம் இருந்திருக்கு. வீரப்பனுக்கு அது கிடையாது, சேதுக்குழு குழந்தைகள் கிடையாது, ஏன்னா ஐயன்துறை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் அந்த பழைய ஆட்கள் கிராமத்திலே இருந்த ஆட்கள், அவர்களுக்கு வந்து ஒரு மோகம்லாம் கிடையாது. ஆனால் அர்ஜுனனுக்கு சினிமா மோகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் இங்கே குடிச்சு வந்து தலைகளாக கட்டி போட்டிருக்காப்புல ஒரு நாள் ஃபுல்லாக, அப்போ தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ வீரப்பன் குடிச்சிட்டு வந்தான்னா செத்தான் அதோட கொலவெறியா தருவோம். குடிச்சிட்டு வரக்கூடாது அவர்கிட்ட, குடிக்கவே கூடாது. குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு அவனா டாஸ்மாக் கடையிலேயே போய் குடிப்பேன், எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்காங்க. ஓகே, எவனா ஒருத்தன் கள்ளச்சாரம் காய்ச்சி இருந்திருப்பான், எங்கேயாவது வாங்கி குடிச்சானா அவன் அதோட செத்தான் அந்த மாதிரி. அதே மாதிரி என்னென்னா பெண்கள் விஷயத்தில் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் வீரப்பன் மாட்டலை, ஏமாற்றி தான் அவர் சிக்க வைக்கப்பட்டாரே தவிர அது கண் பார்வை பிரச்சனை காரணமாக வேறு வழி இல்லாமல் நம்ப வேண்டியதாயிடுச்சு. அதனால் அவர் மாட்டினாரே தவிர, இல்லைனா வீரப்பன் நல்ல நிலையில் இருக்க வரைக்கும் வீரப்பனை எவ்வளோ பெரிய அறிவாளி ஏமாற்றி விட முடியாதுன்றது அவரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் பெண் மோகத்தால் அழியலை பேபி வீரப்பன். பெண் மோகத்தால் அழிஞ்சான் அப்படிலாம், பெண் மோகம் அப்படியே நீங்கள் சினிமா மாதிரி பார்த்தா 4 ஃபிகர் டெய்லி அப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒன்றுமே அப்படிலாம் இருக்க முடியாது. ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், ஏன்னா எல்லாம் ஆதிவாசி பெண்கள் அது இது மலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி தான் இருக்காங்க. யாரோடைய தொடர்பு வைத்திருந்திருக்கலாம், அது தெரிந்திருக்கலாம், அதனால் வீரப்பன் கொண்டிருக்கலாம். அது வேறு தவிர பெண் மோக
முகம் எடுத்து போய் பெண்களோடய சுற்றிக்கிட்டு இருந்தால் அவனை பிடிச்சி அப்படிலாம் ஒன்றும் அந்த மாதிரியான இது இல்லை. அதெல்லாம் செவிவெளி செய்தி, அது கன்ஃபார்மாக எதுவுமே கிடையாது. வீரப்பன் கூட இருந்தால், கொஞ்ச நாள் இருந்தால், எனக்கு தெரிந்து என்னென்னா, நாங்கள் நேரில் பார்த்தவரை அவன் வந்து கலெக்டர் சங்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வீரப்பன் சொல்லிவிட்ட எழுதி கொடுத்த விஷயங்களையும் கேசட்டை கொண்டு கொடுத்துட்டு வீரப்பன் மனைவியை போய் பார்த்து அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொந்த கிராமத்துக்கு போய் இப்படி ஒரு 7-8 நாள் அவன் சுற்றினான். சுற்றிட்டு திருப்பியும் கொண்டு போய் லிங்காபுரத்தில் அங்கே இருக்க இதில் இப்போ பரிசில் ஏற்றி விட்டாங்க. அந்த பக்கம் போய் இறங்கி உள்ளே போயிட்டான். அதற்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் காலம் கழித்து அவன் கொல்லப்பட்டான். இப்படி தான். இதே தவிர இவன் இதுக்காக கொல்லப்பட்டான், அதற்காக கொல்லப்பட்டான்ற எந்த ஆவண ஆதாரங்கள் எல்லாமே கட்டுக்கதையாக இருக்குது. ஏதோ வீரப்பன் கூட ஒரு 10 பெண்களும் இருக்காங்க, இவர் ஒரு 20 பேர் இருக்காங்க, போகும்போது இவன் இந்த ஃபிகரை இது பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்றதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி பெண்கள் விஷயத்தில் பெண்கள் வீரப்பன் வந்து தனக்கு பிரச்சனை வந்து தன் மனைவியை கூட நமக்கு ஆபத்து வந்துவிடும், மனைவி மகளை கூட அங்கேருந்து தனியாக பிரித்து அனுப்பியவர் வீரப்பன். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த மாதிரியான பெண்கள், ஏன்னா ஒரு தீவிரவாதிகளையோ ஒரு இந்த மாதிரி வந்து தேடப்படும் குற்றவாளிகளோ வந்து ரெண்டு இதில் தான் மாட்டுவான். ஒன்று தண்ணியை போட்டு எங்கேயா படுத்துருவாங்க, கப்புன்னு பிடிச்சி போயிடுவாங்க. இல்லைன்னா பெண்களை வைத்து டேப் பண்ணி வர வச்சு இது பண்ணுவாங்க. இல்லைனா குடும்பம், இந்த உடம்பு சரியில்லை, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, பையன் சாக போகிறான் அப்படின்ற மாதிரியான தகவல்களை கொடுத்து அவனை இது பண்ணி, இந்த 3 விஷயத்தை தான், இந்த 3 விஷயத்துக்கும் மயங்காதவர் வீரப்பன். அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. குடும்பத்தில் அவர் மனைவியை வந்து எவ்வளவோ அடித்து கொடுமைப்படுத்தி கேம்பில் கொண்டு போய் வச்சு நிர்வாணமாக வைத்திருந்ததாலாம் வந்து வழக்குகள் தொடரப்பட்டு அவ்வளோ குடும்பங்கள் இருந்தும் கொதித்து போனாலும் கூட அவர் நேரடியாக அங்கே வரவும் இல்லை, அதற்காக யார்கிட்டையும் இறங்கி போகவும் இல்லை. அதே மாதிரி குடி பெண்கள் விஷயம், பெண்கள் வாடே ஆகாது அந்த பக்கமே, அது எவ்வளோ பெரிய பேரலையாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் வந்து இருந்தோன்னா நம்ம இதை நம்மளுடைய சுயத்தை இழந்துருவோன்றதில் அவர் கடைசி வரையும் கரெக்டாக இருந்ததுனால தான் அவர் மாட்டலை. இவன் வந்து இடையில் சேர்ந்தவன், 22-21 வயசு அந்த மாதிரி, ஒரு 18 வயசுலேயே ஏதோ சேர்ந்தான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு 4 வருஷம் ட்ராவல் பண்ணுறான், அதுக்கப்புறம் செத்துடுறான். செத்துறன்னா சுட்டு கொல்லப்படுறான். பிணம் வந்து அழுகிய நிலையில் தான் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அதனால் வந்து அவனை வந்து இதனால் செத்தான், அதனால் செத்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்பட்ட அதற்கான எந்த சான்றுகளும் கிடையாது. குறுகிய காலம் இருந்தால் அவன் சடாமுடியோடு இருப்பான், கண்ணங்கரேன்னு இருப்பான், கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவன் அதனால் இருந்தான். துப்பாக்கி சுடும் பயிற்சியும் அவர் கொடுத்துருந்தார். அதனால் அந்த அவருடைய இதுலேயே டீம்லேயே இருந்தான். அதற்கப்புறம் அவன் இறந்து விட்டான். இவ்வளோதான் வந்து பேபி வீரப்பனுடைய கதை. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசினோம், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.